ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் ரிஷோபா அகாடமி அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக் என்னன்னா எந்த நேரம் சரியான நேரம் நம்ம ப்ரிப்பர் பண்ணுறோம் படிக்கிறோம் இதுக்கே எந்த நேரம் சரியான நேரம் அதாவது மார்னிங் டைம் ப்ரிப்ரேஷன் சரியான நேரமா இல்லை ஈவினிங் டைம் ப்ரிப்ரேஷன் சரியான நேரமா அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ நம்ம ஒருத்தவங்களை போய் சஜஷன் கேட்குறோம் அதாவது நாங்கள் படிக்கணும் நான் வந்து அதுக்கு எந்த டைம் வந்து படித்தா ஈஸியாக மனப்பாடம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அவங்க வாயிலேருந்து வர முதல் வார்த்தை ஏர்லி மார்னிங் ஃபோர் டு சிக்ஸ் படிங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு மனப்பாடாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஏன் நம்ம ஸ்கூல் லெவல்ல இருந்து கிராஸ் பண்ணி வந்தது நம்ம டீச்சர்ஸ் சொன்னது கூட அதுதான் நம்ம பேரண்ட்ஸ் வந்து சொன்னது கூட அதுதான் அது வந்து ஏன் நம்ம நைட் டைம் வந்து படித்தா மனப்பாடம் ஆகாதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஆகும் அது மனப்பாடம் ஆகும் இப்போ இதோட ரீசன் என்னங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் அதாவது படிக்கிறதுல மொத்தம் அந்த பீப்புள் வந்து டூ டைப்ஸ் இருக்காங்க ஒன்னு டே டைம் பீப்புள் இன்னொருத்தவங்க வந்து நைட் டைம் பீப்புள் அதாவது டே டைம் பீப்புளை பொறுத்த வரைக்கும் அவங்க நைட்டு வந்து சீக்கிரம் தூங்க போயிடுவாங்க ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு படிப்பாங்க அந்த மாதிரி ஏர்லி மார்னிங் அதாவது டூ ஏஎம் த்ரீ ஏஎம் அந்த டைமுக்கு வந்து எந்திரிச்சு அவங்க ப்ரிப்பரேஷன் வந்து அது மாதிரி இருக்கும் படிச்சு முடிச்சுட்டு அப்படியே வந்து காலேஜோ ஸ்கூலுக்கோ கிளம்பி போயிட்டு எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுவாங்க அவங்களுக்கு அப்படி படிச்சா மட்டும் தான் ஞாபகம் இருக்கு எனக்கு வந்து நைட் டைம் வந்து படிச்சா ஞாபகம் மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி தாட்ல இருப்பாங்க இதுவே நைட் டைம் பீப்புள் பார்த்தீங்கன்னா காலையில எந்திரிக்க முடியாது எனக்கு அழுப்பா இருக்கும் காலையில எந்திரிச்சா ரொம்ப டயர்டா இருக்கும் டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க காலையில என்ன எந்திரிக்கவே அந்த ஹேபிட்டே கிடையாது ஆனா நைட்டு வந்து டூ அந்த மாதிரி நைட் டைம்ல வந்து டூ ஓ கிளாக் வரைக்கும் த்ரீ ஓ கிளாக் வரையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம்க்கு போய் அட்டன் பண்ணுவாங்க இந்த மாதிரி ரெண்டு டைப் பீப்புள் இருப்பாங்க இப்போ நம்ம லேர்னிங்கை பற்றி பார்ப்போம் இப்போ நம்ம ஒரு விஷயம் லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம உடம்புல முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா டோப்போமைன் அப்படிங்கிற ஒரு நியூரோ ஹார்மோன் தான் அது வந்து எது ரிலீஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போதேலமஸ் தான் ரிலீஸ் பண்ணது இப்போ இந்த டோப்போமைன் வந்து உடம்புல நிறைய விஷயம் பண்ணாலும் முக்கியமாக ஒரு மூணு விஷயத்த சொல்றாங்க அதாவது நம்ம அந்த டோப்போமைன் வந்து நம்ம ஒரு விஷயத்த வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை தூண்டுறதுக்கும் அதாவது லேர்னிங் ஹார்மோனாகவும் நம்மள வந்து நம்மள நாமளே தனி நம்மள சுயமாக வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்காகவும் ஒரு விஷயத்துல வந்து அடிக்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஹார்மோன் தான் வந்து ஒரு பெரிய மூல காரணமா இருக்கு அதாவது எப்படி நம்ம அடிக்ஷன்ங்கிறத வந்து இந்த இடத்துல நம்ம பாசிட்டிவ் அடிக்ஷன் எடுத்துக்கணும் அதாவது எப்படின்னா ஒரு சம் வந்து நம்ம ட்ரை பண்றோம் அதுக்கு வந்து ஆன்சர் வரல நம்ம திரும்ப கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம வந்து அதை பண்ணும்போது நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிருது ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறோம் அது கரெக்டா போட்டோம் அந்த மெத்தடில் போட்டோம் அப்படிங்கும் ஆன்சர் கிடைச்சிருது

ஒரு இதை வந்து கண்டிப்பா முடிச்சாகணும் அந்த கோலை ரீச் பண்ணணும் அப்படிங்கிற தாட்டும் வந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் மெமரி பாட்டுக்கு வருவோம் மெமரி பாட்டை பொறுத்த வரைக்கும் ஹியூமன் மெமரியை வந்து மூணு பாட்டை பிரிக்கிறாங்க ஒன்னு சென் சென்சரி மெமரி இன்னொன்னு வந்து ஷார்ட் ஷார்டர் மெமரி இன்னொன்று லாங் டேர்ம் மெமரி லாங் டேர்ம் மெமரி நம்ம ஷார்ட் டேம் மெமரி அந்த மெமரியை விட்டுருவோம் இப்போ நமக்கு என்ன தேவை அப்படிங்கிற பார்த்தா லாங் டர்ம் மெமரி அதாவது நம்ம படிச்சு மனப்பாடம் பண்ணது நமக்கு லைஃப் டைம் வந்து அது ட்ராவல் ஆகி வரணும் அதுக்கு லாங் டேர்ம் மெமரி லாங் டைம் மெமரியில வந்து ஒரு பார்ட் என்னன்னா டிக்ளரேட்டிவ் மெமரி டிக்ளேரேட்டிவ் மெமரியில் ஒரு பார்ட் என்னன்னா ஸ்கெமேட்டிக் மெமரி இப்போ இந்த டிக்ளரேட்டிவ் மெமரியை பற்றி பார்ப்போம் அதாவது எல்லாருக்கும் வந்து இந்த ஏர்லி மார்னிங் படிக்கிற ஹேபிட் அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏர்லி மார்னிங் வந்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து மெயினாக அது வந்து டிக்ளரேட்டிவ் மெமரி பார்ட்டில் வரும் அதாவது அந்த மெமரி நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நம்பர்ஸ் நம்பர்ஸ்னா நம்ம வந்து ஹிஸ்டரி படிப்போம் அதில் வந்து நிறைய இயர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லை ஒரு சயின்டிஃபிக் இன்வென்ஷன் பற்றி படிப்போம் அப்போ அதுலேயும் வந்து நிறைய இயர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லை மேக்ஸ் மேக்ஸ் நம்ம வந்து அவுட் பண்ணுவோம் பார்ட்ட வந்து நம்ம வந்து புதுசா படிக்கிறதுக்கு வந்து ஏற்கனவே படிச்சதை வந்து ரீகால் பண்ணுறதுக்கும் இந்த டிக்ளவேட்டிவ் மெமரி தான் வந்து ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணுது இந்த டிக்ளவேட்டிவ் மெமரி அப்படிங்கறது வந்து எப்ப ரொம்ப ஆக்டிவ்ல இருக்கும் அப்படின்னா டிக்ளரேட்டிவ் மெமரி பார்ட் வந்து எந்த டைம் வந்து எடுத்தோடையுமே டிக்ளரேட்டிவ் மெமரியில் போய் உட்காரும் நம்ம படிக்கிற விஷயம் அப்படின்னா அந்த ஏர்லி மார்னிங் டைம் ப்ரிப்பரேஷன் மட்டும்தான் நம்ம படிக்கிறது அப்படியே வந்து டிக்ளரேட்டிவ் மெமரியில் போய் உட்காரும் அதாவது ஏர்லி மார்னிங் வந்து படிக்கிறதுனால இன்னும் என்னென்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் அப்புறம் ஒரு புது பிளேச பத்தி படிக்கிறோம் இல்ல ஒரு நேம்ஸ் வந்து படிக்கிறோம் ஹிஸ்ட்ரியில் வந்து நிறைய நேம்ஸ் வந்து டிராவல் ஆயி வரும் ஒரு சயின்டிஃபிக்காக அந்த சயின்ஸ் இன்வென்ஷன் சயின்ஸ் நம்ம படிச்சாலும் அதுலேயும் நிறைய நேம்ஸ் வந்து டிராவல் ஆயி வரும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ப்ரோஸ் போயம் படிச்சாலும் அதில் நிறைய நேம்ஸ் வந்து ட்ராவல் ஆயி வரும் இந்த மாதிரி நேம் பார்ட்டையும் மேக்ஸ் பார்ட்டையும் நம்பர்ஸையும் நம்ம வந்து ஈஸியாக மெமரைஸ் பண்ணுறதுக்கும் ஏற்கனவே படித்ததை வந்து ரீகால் பண்ணுறதுக்கும் நியூ மெட்டீரியலை படிக்கிறதுக்கும் இந்த மார்னிங் டைமில் படித்தா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மார்னிங் டைமில் ப்ரிப்பேர் பண்ணுறது என்னென்னா நேராக அந்த டிக்ளரேட்டிவ் மெமரியில் போய் உட்கார்றதுனால நமக்கு இது வந்து என்றைக்குமே மறக்காமல் ஒரு லாங் டைம் மெமரியாக நம்ம மெமரைஸ் பண்ணது நம்ம லைஃப் லாங் வந்து இது கூட ட்ராவல் ஆகிட்டே வரும் அதுக்கப்புறம் நைட் டைம் இது லாங் டைம் இந்த டே பீப்புளை இந்த டிக்ளரேட்டிவ் மெமரியை பொறுத்த வரைக்கும் மார்னிங் வந்து ஒரு ஃபோர் இருந்து மார்னிங் வந்து ஒரு டென் ஏஎம் வரைக்கும் இந்த டைம் வந்து ஸ்கெட்யூல் ஆகும் இப்போது நைட் டைம் பீப்புள் நைட் டைம் பீப்புள் படிக்கிறத பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு ஆஃப்டர் த்ரீ த்ரீ பிஎம் அதாவது ஈவினிங் டைம் நைட் டைம் சொல்கிறத விட ஈவினிங் டைம் ஈவினிங் டைம் ப்ரிப்ரேஷனால நமக்கு வந்து அந்த சிமெட்டிக் மெமரி தான் வந்து அது ரொம்ப ஆக்டிவ்ல இருக்கும் அதோட யூசஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ டிஎன்பிஎச்சி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் டிஎன்பிஎஸ்சிக்காக நம்ம வந்து நம்ம எஃபோர்ட் போட்டு படிக்கிறோம் அப்படிங்கும் போது அதில் வர ஜென்ரல் நாலேஜ் பார்ட் அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி பாட்டு அதுக்கப்புறம் ஈவெண்ட்ஸ் அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாமே நமக்கு அந்த ஈவினிங் டைம் ப்ரிப்ரேஷனில் இந்த ஸ்கெமெட்டிக் அந்த ஸ்கிமேட்டிக் மெமரியில் வந்து உட்காரதுனால நமக்கு வந்து இந்த மாதிரி பாட்டு ஆக்சுவலாக இதுக்கு ரிலேட்டடான இந்த பாட்டை வந்து படிக்கும் போது ஈஸியாக நம்ம வந்து மெமரைஸ் பண்ண முடியும் அதாவது ஹிஸ்ட்ரி பாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹிஸ்ட்ரி ஒரு கிங்கோட கிங்டமோ இல்லை ஒரு டைனாசிட்டியோ நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஏற்கனவே படித்த ஒரு டைனாசிட்டியோட கண்டினியூஷனாக தான் இருக்கும் ஏன்னா ஒரு கிங்கோட ஆட்சி காலம் முடிஞ்சு அடுத்த கிங் வரும்போது அந்த கண்டினியூஷனை வந்து அந்த மெமரியில போய் உட்கார வைக்கிறதுக்கு இந்த டைம் ப்ரிப்ரேஷன் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு அதாவது இப்போ இதையே எடுத்துக்கோங்க இப்போ ஈவினிங் டைம் ப்ரிப்பேர் பண்றோம் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சதை டெவலப் பண்றதுக்கு இந்த மெமரி பார்ட் யூஸ் ஆகுது ஏற்கனவே தெரிஞ்சு வச்சதை நம்ம டெவலப் பண்ணிட்டே வரோம் இதை வந்து ரீகால் பண்றதுக்கு எப்ப நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இதுல உள்ள நேம்ஸ் பிளேஸ் அதுக்கப்புறம் வந்து நம்பர்ஸ ரீகால் பண்றதுக்கு மறுநாள் அது இயர்லி மார்னிங் ப்ரிப்பரேஷன்ல நமக்கு வந்து ரீகால் பண்றதுக்கும் அது யூஸ் ஆகுது அதாவது மெமரியை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த பார்ட் தான் அதாவது டே பீப்புளாக இருந்தாலும் சரி நைட் பீப்புளாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி உங்க ப்ரிப்பரேஷனை நீங்க கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து படிச்சதை எப்பவுமே மறக்காது சயின்டிஃபிக்காக நம்ம வந்து ஆயிரம் ரீசன் வந்து சொல்லிட்டு வந்தாலும் நம்ம வந்து சரிவிகித உணவும் டைமுக்கு சாப்பிட்டு சரியான தூக்கமும் இல்லை அப்படின்னா எதையுமே மெமரைஸ் பண்ண முடியாது அதாவது இப்போ நம்ம எம்டி ஸ்டோமக்கில் படிக்கிறோம் தூங்காமல் படிக்கிறோம் அப்படிங்கிறது இப்போ வேணால் நமக்கு வந்து பெருமையாக இருக்கலாம் ஆனால் எக்ஸாம் டைமில் அதுவே உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது படிக்கிறப்ப நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா நம்ம வந்து அலாரம் வைப்போம் அதாவது ஆக்சுவலாக நம்ம வீட்டில் வந்து ஜென்ஸ் பொறுத்த வரைக்கும் அலாரம் வைப்போம் ஒன்று வந்து என்னென்னா அலாரம் வச்சும் வீட்டில் வந்து எழுப்பிட சொல்லுவோம் அம்மா எழுப்பி விட்டுருங்க அப்பா எழுப்பி விட்டுருங்க இல்லை ஒய்ஃப் இருந்தாங்க அப்படின்னா ஒய்ஃபை வந்து எழுப்பிட சொல்லிடுவோம் ஒன்று என்ன பண்ணுவோம் அந்த அலாரம் அடிக்கும் அவங்களையும் எழுப்புவாங்க என்ன அலாரத்தை வந்து அவங்க ஆன் பண்ணுவாங்க சாரி அந்த அலாரத்தை வந்து அவங்க ஆஃப் பண்ணுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து அலாரம் அடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி முழிச்சு அந்த அலாரத்தை அடிச்சிருமோன்னு ஆஃப் பண்ணிட்டு நம்ம படுத்துருவோம் இதுவே லேடிஸ் பாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களே அலாரம் வச்சுக்காங்க இல்லை அவங்களே ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு ப்ரிப்பரேஷன் வந்து அவங்க போயிட்டு இருக்கோம் அதனால இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா நம்ம வந்து டைமுக்கு தூங்காத தான் காரணம் அதாவது டைம் நைட்டு வந்து தூக்கம் வரல அப்படின்ட்டு லேட் நைட் வரைக்கும் சீரியல் என்ன சீரியல் இருக்கோ அதுக்கப்புறம் படம் என்ன இருக்கோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் படிக்கணுமேனு ஒரு கடமைக்கு படிக்கணுமே அப்படிங்கிறத அலாரம் வச்சுட்டு நம்மளும் எந்திரிக்காம நம்ம கூட உள்ளவங்களையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணாமல் கரெக்டாக சாப்பிடு கரெக்டாக நல்லா ஃபுல்லாக சாப்பிடுங்க நல்லா வந்து டைம் எடுத்து நல்லா தூங்குங்க நல்லா கரெக்டான சரிவிகித உணவும் கரெக்டான தூக்கமும் இருந்தால் நம்ம வந்து எதையுமே மெமரைஸ் பண்ணலாம் எந்த டைம்லயும் படிக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து அதாவது நியூ மெட்டீரியல் படிக்கிறதுக்கும் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சதை படிக்கிறதுக்கும் மார்னிங் டைம் படிக்கிறதுக்கும் ஈவினிங் டைம் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் அனலைஸ் பண்ணி இந்த டைம் இந்த இந்த மெத்தட்ல நீங்கள் வந்து ப்ரிப்ரேஷனை கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து உங்க சக்ஸஸை நோக்கி உங்க கோலை நீங்க ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் கிறிஷோபா அகாடமிலருந்து விஜய்